இப்போ நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காயில் இருக்கிற குணங்கள் எல்லாம் நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இதனோட குணங்கள் எல்லாமே. அப்போ நான் ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ரெண்டாவது வந்து கொஞ்சமாக சுகர் எடுத்திருக்கேன், சர்க்கரை எடுத்திருக்கேன். ரெண்டாவது கொஞ்சமாக சால்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். அதுவும் பெப்பர் வந்து நான் ஃப்ரை பண்ணாமல் பவுடராக்கி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து நெல்லிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இருக்கிற குணங்களை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இதில் எவ்வளோ குணங்கள் இருக்குன்ட்டு. அதுவும் இந்த கொரோனா டைம்லலாம் இதை சாப்பிட்றதே எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சில பேர் வந்து நம்ம புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க, நெல்லிக்காயோட டேஸ்ட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு ஒரு சூப்பராக நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ நெல்லிக்காய் அரிஞ்சு எடுத்துட்டேங்க. அடுத்தது நான் வந்து பெப்பரு அண்ட் சால்ட் எல்லாமே நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கையாலே எடுத்துட்டு இது மாதிரி தொழில் கொடுத்துடலாம். இந்த பெப்பரோட காரம், உப்போட சர்க்கரையோடையும் டேஸ்ட்டு சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதனோட டேஸ்ட்டே தெரியும். சும்மாவே எனக்கு நெல்லிக்காய் பிடிக்காது கண்டாலே. ஸோ நான் இப்போ வந்து நெல்லிக்காய் விரும்பி சாப்பிட்றது காரணமே இந்த இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு தான் நான் வந்து சாப்பிட்றது. ஒரு 2 மினிட்ஸ் இதை நம்ம ஊற போட்டுடுவோம். செம்மையாக இருக்குது பார்க்கவே. 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு இதை எடுத்து சாப்பிட்லாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா உப்பு இதெல்லாமே உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். ஸோ இதை நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கொரோனா டைமில் ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்து சாப்பிடுங்க. இந்த நெல்லிக்காயெல்லாம் எவ்வளோ ஹெல்த்துன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை.